ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதா ஸ்வீட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நேற்று வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்திருப்போம். அப்ளை பண்ணியிருக்கவங்க போய் எழுதியிருப்பீங்க. எழுதினவங்களுக்கு சொல்கிறேன், போயிடுச்சே அது போயிடுச்சே அப்படின்னு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாருமே நீங்கள் ரிப்பீட்டடாக மெசேஜில், யூடியூப்பில், எல்லாத்துலேயுமே என்ன கேட்குறீங்கன்னா, என்ன கட் ஆஃபு, கட் ஆஃபு, கட் ஆஃப்னு கேட்குறீங்க. கட் ஆஃப் தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க? வர மார்க் வரப்போ கட் ஆஃப் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. கட் ஆஃப் வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம? கட் ஆஃப்லாம் வேண்டாம், வர மார்க் வரட்டும். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர். அந்த ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து 140 அப்படி வருதோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின் தாராளமாக வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 140 தான் கட் ஆஃபா, அதான் வருமானு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுங்க இதுதான் கட் ஆஃப்ன்ட்டு. எப்படிங்க வந்து 140 எடுத்தால் உள்ளே போயிடுவீங்கன்னு யாராலும் சொல்ல முடியும்? ஒரு சேஃபர் சைடுக்கு ஏன்னா பிலிம்ஸ் தானே இது, இது வந்து உங்களுக்கு எதுவுமே தகுதி தேர்வோ எதுவும் கிடையாது இல்லையா? அதனால இதுவும் ஒரு யுகம் தான். 140 எடுத்துருக்கிறவங்க பி சேஃப், சேஃபாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்கலாம். இல்லை நான் கீழெல்லாம் பார்த்துட்டு நான் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களோட விஷஸ். ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லேயோ மிட்லேயோ எப்போயோ வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்திருக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லையா இப்போத்துலேருந்து? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 140 வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபெயில் ஆகிறவங்க தான் வந்து சாக்கை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த சாக்கை தேடிக்கிட்டு எப்படி சொல்கிறது, பெஞ்சு சரியில்லை, எனக்கு இன்விலேஜர் வந்து என்ன பண்ணல, டைம் 1 hour கான்ஸ் வந்து 1 hour ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சுன்னு டைம் சொல்லலை, இப்படிலாம் வந்து சாக்கை வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே ப்ளேம் பண்ணாதீங்க. பாஸ் ஆகிறவங்க வெற்றி பெறவங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போங்க. வாட்ச் எல்லாம் அலோட் பண்ணாங்க எக்ஸாம் ஹாலில். நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போனால் நீங்கள் ஒரு டைம் பார்த்துருக்கணும். நீங்கள் வந்து செய்யாத இதுக்கு வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம என்ன கரெக்டாக இருக்கணுமோ அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இப்போ வந்து வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்கள் என்றைக்கு வருத்தப்பட்டாலும், எவ்வளோ நாள் வருத்தப்பட்டாலும், இப்போ 10 days வருத்தப்பட்டு 10 days வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வருத்தப்பட்டாதுன்னா வந்து நீங்கள் வந்து 18 வர மார்க்கை வந்து அது 200 வரப்போதான் என்ன? நீங்கள் வருத்தப்பட்டாலும் 80 தான். நீங்கள் வருத்தப்படலைனாலும் 80 தான். நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் 80 தான் இல்லையா? அதனால் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ குரூப் 2 அப்ளை பண்ணிட்டு குரூப் 4 அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ குரூப் 2 ஒரு 80 வருதுன்னா நீங்கள் வருத்தப்பட்டு இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடுறீங்க. அடுத்த மாதமும் ரிசல்ட் வருது, அப்பயும் ஓட்டிடுறீங்கன்னா அப்போ 30 days தான் இருக்கும். 30 days என்ன பண்ணுங்க, ஸோ குரூப் 4 அப்ளை பண்ணுங்க, படிக்கலாம் முடியும். அப்போ 30 days உங்களால் படிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதை நீங்கள் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இருக்கும். வருது பார்த்துக்கலாம். பாஸ் ஆனால் அப்போ பார்த்துக்கலாம். பயமாக இருக்கிறவங்க சொல்கிறேன், 140 எடுத்தவங்க மெயின்ஸ்க்கு படிக்க போயிடுங்க ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் முயற்சி பண்ணி படிங்க. இதான் நான் சொல்லுவேன், கட் ஆஃப் யாருக்கிட்டையும் போய் கேட்காது. யார்கிட்ட போய் கேட்டாலும் கட் ஆஃப் தெரியாது. நீங்கள் TNPSC பேப்பர் கஷன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ TNPSC நடத்துகிறாங்க இல்லையா, பாலச்சந்தர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கூட கட் ஆஃப் தெரியாது. கட் ஆஃப் தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஏன் கட் ஆஃப்னு போகிறீங்க? அதெல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு அழகாக உட்காந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறாங்க. குரூப் 4 படிங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க, இல்லை ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க யூடியூப்பில் அப்படின்னா அதை பார்த்துருந்தீங்க, எனக்கு 140 வந்துருச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு படிங்க தாராளமாக. எல்லாம் படிங்க. கட் ஆஃப் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரிசல்ட் வரட்டும், இல்லைன்னா நமக்கு வந்து கீ வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதோட என்ன வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான 3 options வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.